கரு ஒன்றின் கனவு. அமுதனை அலுவலகத்திற்கு அனுப்பிவிட்டு வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்த கௌதமி திடீர் என தலை சுற்றி மயக்கம் வருவது போல் உணர்ந்தாள். தொலைபேசி எடுத்து அமுதனை தொடர்பு கொள்ள முயற்சித்தாள். அவனுடைய தொடர்பு கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அம்மாவும் ஊருக்கு போய்விட்டாளே என்று யோசித்துக் கொண்டு தலையணியை பிடித்து கொண்டு கதிரையில் அமர்ந்தாள். மீண்டும் அவதனுக்கு தொடர்பு ஏற்படுத்தினாள். பதில் கிடைக்கவில்லை. அப்போதுதான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது, இன்று புதன்கிழமை அமுதன் கம்பெனியின் கலந்துரையாடலில் இருப்பார் என்பது. வாந்தி வருவது போல் இருந்தது. மெதுவாக எழுந்து கதவை பிடித்துக் கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள். யாரோ கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. மெதுவாக நடந்து வந்தாள். கதவை திறந்ததும் வெளியே நின்ற சக்தி, ஏய் கௌதமி, என்னாச்சு உனக்கு, ஒரு மாதிரி இருக்கிற என்றதும் சரிந்து அவள் தோளில் சாய்ந்தாள். முகத்தை கழுவிவிட்டு முச்சக்கர வண்டி ஒன்றை அழைத்து கொண்டு வைத்தியசாலைக்கு சென்றார்கள். அவள் நீண்ட காலமாக காத்திருந்த செய்தியை வைத்தியர் கூறியதும் கௌதமிக்கு துள்ளி குதிக்க வேண்டும் போல் இருந்தது. சக்தியின் கைகளை இறுக பிடித்துக் கொண்டு, ஹே சக்தி, அமுதனுக்கு இது சொன்னால் இப்பவே லீவு போட்டுட்டு வந்துடுவான் என்று வெட்கத்துடன் சிரித்தான். அமுதனுக்கு சொல்லு கௌதமி என்றதும் கடிகாரத்தை பார்த்துவிட்டு தொலைபேசி அழைப்பை எடுத்தாள். கௌதமி நிறைய கால் பண்ணியிருக்கிறாள். என்னாச்சு என்றவனிடம், உங்களை நேரில் பார்த்து சொல்ல வேணும் இந்த விஷயத்த, ஆனா என்று எழுத்தவளே, ஏய் சஸ்பென்ஸ் வைக்காத என்று கெஞ்சினாள். இத்தனை வருடங்கள், இத்தனை வைத்தியசாலை, இத்தனை லட்சங்கள் செலவழித்து ஒரு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த நாட்களை நினைத்த போது அவளை அறியாமல் கண்ணீர் சுரிந்தது. தன்னை சுதாகரித்துக் கொண்டு, அமுதன், நீ நீ அப்பா முடிப்பதற்குள், ஓ மை காட், கௌதமி உண்மையாவ சொல்ற, நீ இப்போ எங்கே இருக்கிற? கௌதமி விடயத்தை கூறிவிட்டு சிரித்து கொண்டு சக்தியின் அருகே அமர்ந்தாள். என்னடி உன் புருஷன் பறந்து வராரோ என்று கிண்டலடித்தாள். வாசலையை பார்த்து கொண்டிருந்த கௌதமி முன்னாள் மகிழ்ச்சியோடு நின்றான். அவளின் இரு கைகளையும் இறுக பிடித்து அணைத்தான். டே அமுதன், இது பப்ளிக் பிளேஸ் தான், கிண்டலடித்த சக்தியிடம். இது எங்களோட கனவு சக்தி. அமுதன் கண்கள் கலங்கியது. சரி சரி, ஓவரா ஃபீல் பண்ணாத, பகுடியாக சமாதானப்படுத்தி விட்டு, சரி கௌதமி உடம்பு பார்த்துக்கோ, சக்தி புறப்பட்டாள். வீட்டிற்கு அழைத்து வந்த அமுதன் சந்தோஷமான செய்தியை எல்லோருக்கும் சொன்னான். குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த அமுதன் கௌதமியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்தான். மாதம் மாதம் பரிசோதனைகளுக்கு தவறாமல் அழைத்து வந்தான். அன்று வலிமை போல் பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றான். உள்ளே கௌதமி சென்ற சில நிமிடங்களில், அமுதன், அமுதன், தாதியர் ஒருவர் அழைப்பதை கேட்டதும் பதட்டத்தோடு ஓடினான். டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறார். கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று கௌதமி அருகே அமர்ந்தான். கௌதமியையும் அமுதனையும் சில நிமிடங்கள் அவதானித்த டாக்டர், அமுதன் மன்னிக்கணும், கௌதமி வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆரோக்கியமான நிலையில் இல்லை என்றதும் இருவரும் இடிவிழுந்தது போல் திகைத்து போனார்கள். சமாதானப்படுத்த முயற்சித்த டாக்டர், அமுதன் நாளடைவில் இது கௌதமி உடல் நிலையை மோசமாக்கிவிடும், மிகவும் ஆபத்தான பிரச்சனை என்றதும், என்னை மன்னிச்சு கொள்ளுங்க டாக்டர், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், குறிப்பிட்ட பிரசவ நாள் வர நான் இந்த குழந்தையை எதுவும் செய்ய அனுமதிக்க மாட்டேன், பிடிவாதமாக இருந்தவளை சமாளிக்க முடியாமல் தவித்தான் அமுதன். டாக்டர் கூறிய இந்த அறிவுரையும் கௌதமி மனதை சமாதானப்படுத்தவில்லை. இந்த குழந்தை தான் எனக்கு வேணும், இது என் கனவு என்று கலங்கினாள். நாட்கள் நகர்ந்தது. கௌதமி பிரசவத்திற்கு தயாரானாள். அமுதன் படபடப்போடு ஒவ்வொரு நாளையும் கிடந்தான். குறிப்பிட்ட அந்த நாள் வைத்தியசாலையில் கௌதமியை அனுமதித்தான். வாசலில் காத்துக்கொண்டு நின்றவன்
உள்ளே சென்றவர்கள் கையில் குழந்தையுடன் சந்தோஷத்தோடு வருவதை பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்தான். காலையிலிருந்து வைத்தியசாலையிலேயே காத்திருந்த அமுதன் கௌதமியின் நிலை தெரியாது தவித்துக் கொண்டிருந்தான். கௌதமியின் கனவு ஆசைகள் எல்லாம் அவன் மனதை அங்கலாய்த்து கொண்டிருந்தது. இன்றேப்பா, எங்களுக்கு குழந்தை கிடைச்சா நாங்க குழந்தைய எப்படி ஆக்கணும்னு உங்களுக்கு ஆசை? டாக்டரா, இன்ஜினியரா? அமுதன் கண்கள் கண்ணீரால் நிறைந்தது. என் குழந்தை என்ன அம்மாண்டு கூப்பிடுற அந்த நாள் தான் நான் இந்த உலகத்துல இதுவரை வாழ்ந்ததுக்கான அர்த்தம். ஒவ்வொரு நினைவுகளாய் கௌதமியை நினைத்து கொண்டிருந்தவன் திடீரென திரும்பி பார்த்தான். சிரித்த முகத்துடன் டாக்டர் வெளியே வந்தார். ஓடிப்போன அமுதனின் ஏக்கத்தையும் தவிப்பையும் உணர்ந்தவராய், பதட்டப்படாதீங்க, வாழ்த்துக்கள், ஒரு மாதிரி ரெண்டு உயிரையும் காப்பாற்றிட்டான் என்றவுடன் கைகளை குவித்து காலடியில் பணிந்தவனே, இது என்ன அமுதன்? உங்களோட மனைவியோட தைரியம் நம்பிக்கை ரெண்டும் தான் காரணம் என்றதும் அமுதனுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் அமுதன் உங்கள் குழந்தையை மற்ற குழந்தைகளை மாதிரி சாதாரணமான குழந்தை இல்லை. வைத்தியர் சொல்லும் போது அமுதன் மனம் சோரவில்லை, எதையும் வெளிப்படுத்தவில்லை. பரவாயில்ல டாக்டர், எப்படி பிறந்தாலும் எங்களோட குழந்தை தானே கூறிய போது, இது போதும் அமுதன், இது போதும். அழகு அந்தஸ்து பார்த்து தங்கள் சுகங்களுக்காக கருவை கலைத்தவர்களையும் தூக்கி வீசியவர்களையும் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு நிறைவாக இருக்கு. உள்ளே போய் பாருங்க என்றதும் களைப்பால் சூழ்ந்து போய் அயர்ந்து கொண்டிருந்தாள். மெதுவாக தலையை வருடிய அமுதனை கண்டதும் ஆனந்த கண்ணீர் சொரிந்தாள். அவளை அணைத்தபடி குழந்தையை பார்த்தான். அழகான நிலவையை ரசிப்பது போல் உணர்ந்தான். பிஞ்சு கைகள், சிவந்த கன்னங்கள், குட்டி பாதங்கள். அவன் கற்பனையை நிஜமான மகிழ்ச்சியில் பூரித்து போய் நின்றான். எதிரே நின்ற தாதியார் அமுதனின் குழந்தையை தூக்கி கொடுத்தாள். உச்சி பாதம் கன்னங்களில் முத்தங்களை பதித்தான். நாட்கள் உருண்டோடியது. மெல்ல மெல்ல வளர்ந்த குழந்தையின் செயற்பாடுகள் வித்தியாசமாக இருந்தது. கௌதமியும் அமுதனும் வைத்திய நிபுணர்களை அணுகி ஆலோசனை கேட்டார்கள். உயிருக்கு ஆபத்தான சிகிச்சைகளை தவிர்த்து குழந்தையை வளர்த்தார்கள். ஒரு வயது தாண்டியது. கௌதமியின் ஆசை போல் முதல் முதல் குழந்தை அவளுக்கு புரியும்படி என்று அழைத்தது. அம்மா என்று அழைக்கவில்லை என்று தவிப்பே என்று அவள் அள்ளி அணைத்து மீண்டும் மீண்டும் குழந்தையை அழைப்பதை கேட்டு துள்ளி குதித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த குழந்தை விசேட தேவை குழந்தையாகவே வளர்ந்தது. எல்லா வழிகளிலும் பலமாக இருந்து குழந்தையை வளர்த்தாள். தன் ஆசைப்படை குழந்தையை வளர்க்க முடியவில்லை என்ற சிறிய ஏக்கமும் வருத்தமும் இருந்தாலும் எல்லா சவால்களையும் எதிர்த்து நின்றாள். எப்படி ஒரு குழந்தை தேவையா என்ற சமூகத்தின் குத்தை காட்டல்களையும் காதுகளில் எடுக்காமல் இருந்தாள். குழந்தை இல்லை என்றால் மலடி என்று ஒதுக்கி வைக்கும் சமூகம், விசேட தேவை குழந்தைகளை தனிமைப்படுத்துவதும் கவனிக்காது விடுவதும் சில மனித தன்மையற்றவர்களின் இயல்பு. எல்லா போராட்டங்களையும் அமுதனும் கௌதமியும் கடந்து வந்தார்கள். யாரோ ஒரு நண்பன் மூலம் கிடைத்த வைத்திய நிபுணர் ஒருவரின் ஆலோசனைப்படி குழந்தைக்கான விசேட கல்வி முறையை அறிந்து தானே முதலில் கற்றுக்கொண்டாள். அந்த வாழ்க்கையை கௌதமி தானே வாழ்ந்து பார்த்தாள். எப்படி அடுத்தவர்களை புரிந்து கொள்வது, உரையாடுவது, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டாள். குழந்தைக்கு நாளும் பொழுதுமாய் புரிய வைத்தாள், கற்றுக் கொடுத்தாள். தன் குழந்தையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும், இப்படியான குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும், சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட இப்படியான பெற்றோர் குழந்தைகளுக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஓர்மத்தை சவாலாக எடுத்தாள். விசேட தேவையுடையோருக்கான போட்டி ஒன்றில் பங்கு பெறச் செய்தாள். அந்த நாள் ஓடோடி வந்தது. அமுதன் கௌதமியின் கனவு நிறைவேறிய அந்த நாள் சர்வதேச அரங்கம் ஒன்றில் நிகழ்வு நடைபெற்றது. எல்லோரும் அங்கே வந்திருந்த குழந்தைகளை புதிதாக பார்த்தார்கள். குட்டி தேவதைகள் போல் அழகான குழந்தைகள்,
ஆனால் கடவுளின் படைப்பில் சற்று மாறுபட்டவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு குறை. ஆனால் முகம் நிறைய புன்னகையுடன் அந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்தார்கள். நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இடையிடையே குழந்தைகளின் பெற்றோர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். பொதுவான ஒரு கேள்வி, உங்கள் குழந்தையை பற்றி சொல்லுங்கள் என்ற வினாவே கேட்கப்பட்டது. அந்த அரங்கத்தில் கண்ணீர் சிந்தாத பெற்றோர் இல்லை. முதல் பதிலாக கருவை கலைக்கச் சொன்னார்கள். இந்த குழந்தை வேண்டாம் என்றார்கள் என்ற பதிலே அதிகமாக பதியப்பட்டது. புரிந்து கொண்ட குழந்தைகள் மனம் உள்ளே கலங்கியிருக்கும் என்பது உணரக்கூடிய உண்மை. ஆனால் அவர்களையும் பராமரித்து வளர்த்து ஒரு சாதனையாளர் ஆக்காவிட்டாலும் இதுதான் உலகம் என்று புரிய வைக்க வேண்டும் என்பதே கௌதமியின் முதல் கனவு. அந்த கனவை அவள் நிறைவேற்றிய மன திருப்தியுடன் குழந்தையை அணைத்தபடி நின்றாள். அமுதன் முன்னிறக்கையில் இருந்தவாறு பெருமையோடு பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு தாயும் தந்தையும் தன் கருவில் ஒரு குழந்தை உருவாகிறது என தெரிந்தால் அங்கே பல கனவுகளையும் சுமக்கிறார்கள். 300 நாட்கள் அவர்கள் முப்பொழுதும் கற்பனையில் வாழ்கிறார்கள். ஏதோ 1000-ல் 1 or 10 விதி எழுதியது போல் ஒரு குறைபாட்டுடனே பிறக்கின்றது. இந்த குழந்தைகளை வளர்ப்பதில் ஒரு தாய்மை எவ்வளவு மாறுபடும்! அவர்கள் தெய்வங்களுக்கு நிகரானவர்கள் என்பதை தவிர வேறு என்ன கூற முடியும்? எல்லா பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை கருவாக மட்டுமல்ல கனவாக சுமக்க வேண்டும். தாய்மையை மதிப்போம், சிசு கொலைகளை தவிர்ப்போம். கரு ஒன்றின் கனவு.